Hi students. So ippa nama paakakoodiye enna appadina nama first lesson electrostatics la varakoodiye second exercise problem adha numerical problem 2 nu solluvom. So adha mukkiyamaanadhu question paakradhu edho romba perusa irukum illaya but romba romba simple na yerkane solirpen question read panni first data eludhu appdin solirpen illaya good. See problem number 2. The total number of electrons in the human body is typically in the order of 10^28. ஒரு ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்கான் 28. சோ அப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன எழுதுறேன் கிவன் டேட்டா. இது எழுதுனா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்பவுமே எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் டேட்டா எழுதுங்க ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே குட். சோ அப்ப என்ன கொடுத்திருக்கான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இல்லையா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் த எங்க ஹியூமன் பாடி number of electrons n equal to எவ்வளவு 10^28 okay 10^28 electrons இருக்கு okay sure so okay அடுத்து என்ன கொடுத்திருக்கோம் suppose due to some reason you and your friend lost 1% of this number of electrons அதாவது நீயும் உன்னோட ஃப்ரெண்டும் நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு வொர்க் பண்ணலாம் இல்ல ஏதாவது ஃபைட்டா இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது process ஏதோ ஒரு processனால some reason அல்ல உங்க பாடியில இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ல வந்து 1% ரிடியூஸ் ஆகுது அப்ப இருக்கிறது எவ்வளவு 10^28 ஓகே அப்ப இதுல 1% எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா இல்லையா 1% ஆஃப் 10^28 எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு கிடைக்கும் எப்படி கண்டுபிடிப்பீங்க எலக்ட்ரான்ஸுக்கு 1% எவ்வளவு இப்ப 50 நீங்க வாங்குற மார்க் இல்லையா எவ்வளவுக்கு 75 வாங்குறீங்க அப்ப என்ன பண்ணணும் இத பெர்சன்டேஜ்ல கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா சோ அதே மாதிரிதான் இங்கேயும் மெத்தட் பண்ண போறோம் எப்படின்னா ஆல்ரெடி இருந்தது 10^28 ஓகேவா இதுக்கு 1% 1%னா இப்படி போடலாம் ஆனா பெர்சன்டேஜ் எத்தனைக்கு 1% 100க்கு 1% எப்பவுமே நான் பெர்சன்டேஜ் 100 தான் மேக்ஸிமம் இல்லையா அப்ப 1/100 அப்ப 10^28 ஆல்ரெடி இருந்தது அதுல 1% குறையுது அப்ப 100க்கு 1 இல்லையா 1% 1/100 நீயும் ஓகே ரெண்டு பேரோட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சேம் தான் என்னது 10^26 எலக்ட்ரான்ஸ் உனக்கும் தி சேம் 10^26 எலக்ட்ரான்ஸ் ஓகே குட் அதுல வந்து மாற்றம் கிடையாது உங்க ரெண்டு பேருக்கு இடையில டிஸ்டன்ஸ் ஆர் இல்லையா எவ்வளவு 1 மீட்டர் அப்ப இந்த ரெண்டு பேருக்கு இடையில எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் FE னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் F னு போட்டாலும் ஓகே அது கூலம் ஃபோர்ஸ் னு கூட சொல்லுவாங்க FC னு ரைட் ஓகே எனிவே சோ இப்பதான் வந்து சொல்யூஷன் போறோம் FE கேக்குறான் க்வெஸ்சன் மார்க் 1 அப்புறம் ரெண்டாவது என்ன கேக்குறான் கம்பேர் திஸ் வித் யுவர் weight அப்ப weight கண்டுபிடிக்கணும் இல்லையா செகண்ட் வந்து weight கண்டுபிடிக்கிறான் திருப்பி தேர்ட் வந்து கேக்குறான் கம்பேர் பண்ணணும் இல்லையா இந்த ரெண்டுக்குள்ள ரேஷியோ கம்பாரிசன் FE/WO equal to க்வெஸ்சன் மார்க் இது உங்க டெக்ஸ்ட் புக்ல அந்த வேல்யூ மென்ஷன் பண்ணிருக்க மாட்டா கண்டிப்பா வந்து எழுதணும் கேட்டிருக்காங்க ஓகேவா சோ தென் இன்னொரு விஷயம் கொடுத்திருக்கான் ஒவ்வொரு பர்சனுடைய மாஸ் கொடுத்திருக்கான் மாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் பர்சன் 60 kg அதே மாதிரி இவரோட மாஸும் த சேம் 60 kg ஓகே சோ இனி சொல்யூஷன் ஓகேவா சோ இத வந்து நீங்க ஃபுல்லா எழுதணும் கூட கிடையாது தேவையான டேட்டா மட்டும் எழுதினாலே போதும் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் ஃபுல்லா எழுதியிருக்கேன் நம்ம பிசிக்ஸ பொறுத்த வரைக்கும் சொல்யூஷன்ல இருந்த மார்க் ஓகே சோ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இல்லையா electrostatic force between you and your friend formula na 1/4πε₀ q1q2r² idu da formula q1 engiradhu vandu first person oda illaya yare ivar first person oda charge idu vandu q2 appdi eduthukalam illaya so ungalde charge vandu q1 nu eduthukalam ivar yare q2 okay So 1/4πε₀ value நமக்கே தெரியும் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க 1/4πε₀ங்கிறது proportionality constant ஓட ஃபார்முலா என்ன வேல்யூ 4 பை வரை தெரியும் 3.14 ε₀ வேல்யூ தெரியும் 8.85 × 10^-12 இது ஃபர்ஸ்ட் நம்ம கூலம்ஸ் வேல்யூ படிச்சிட்டோம்
இதை டிவைட் பண்ணி கொண்டு வரும்போது என்ன வரும், 9 into 10 power 9 அப்படின்னு வரும். ஓகே, which is equal to see 9 into 10 power 9 into Q1 Q2 ரெண்டு சார் ரெண்டுமே சேம் தானே. அப்ப சிம்பிளி ரெண்டு என்ன எடுத்துக்கலாம், Q அப்படின்னு எடுத்துக்கலாமா. Q1 Q2 Q எடுத்தா Q2 by R2 distance கொடுத்துருக்கோம், அப்ப 1 square. So next is 9 into 10 power 9 into Q என்னது, 10 power 26 electrons 10 power 26 electrons. அப்ப electron 10 power 26 electrons எப்படி பிரிக்கலாம், 10 power 26 into 1 electron. அப்ப அந்த எலக்ட்ரானோட சார்ஜ் போடணும் இல்லையா, அது கொடுக்கல, நம்ம தான் எழுதணும். எப்படி எழுதணும், இங்க எங்க எழுதிக்கலாம், என்னது 1 electron value என்ன, 1.6 into 10 power minus 19 coulomb. அப்ப 1 e ஓட value என்னது, 1.6 into 10 power minus 19. ஓகே, so here whole square by 1 போட்டா அது same தான் வரும் இல்லையா. So okay, anyway from this Fe is equal to here 9 into 10 power 9 into 10 power 26 the whole square, you know, 10 power 52 into 1.6 square, you know, 1.6 into 1.6, 6, 6 are 36, 3, 166, 6 plus 3, 9, 6, 1, 6, 9 plus 6, 15, here 1, 2, 256, 256, ரெண்டு பாயிண்ட் வச்சுக்கணும், 2.56. ஓகே, ஸ்கொயர் பண்ணிட்டேன், 10 பவர் மைனஸ் 19 ஹோல் ஸ்கொயர், அப்ப என்ன வரும், 10 பவர் மைனஸ் 38. ஓகே, டிவைடட் பை 1 தி சேம். அப்ப இஸ் ஈக்குவல் டு இங்க என்ன வரும், 9 into 2.56 எஸ் அப்ப இது மல்டிப்ளை பண்ணுவோம், இஸ் ஈக்குவல் டு 9 into 2.56 எவ்வளவு, 2.56 into 9, 9 6 are 54, remaining 4, 9 5 are 45 plus 5, 50, remaining 5, 9 2 are 18 plus 5, 23, here 2 points, அப்ப என்ன வரும், 23.04 into, see here, இங்க 52 இருக்கா, plus 9, 61, இது minus 38, அப்ப 11 8 போச்சுன 3, இங்க 5, 5 3 போச்சுன 2, so அப்ப 10 power 23, இப்படி போதும். இல்ல நம்ம புக்ல ஆக்சுவலி உங்க புக்ல வந்து ஒரு வேல்யூ தப்பா கொடுத்துருப்பாங்க, சோ அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சோ அப்ப F E ஓட வேல்யூ 23.04 into 10 power 23 எழுதலாம், இல்லனா 2.304 into 10 power 24 நியூட்டன். ஃபோர்ஸ் ஓட யூனிட் என்னது, நியூட்டன். F E கண்டுபிடிச்சிட்டேன். இங்க என்ன கேக்குறான், செகண்ட் ஒன் வெயிட் கேக்குறான் இல்லையா, என்ன கேக்குறான் பாருங்க, கம்பேர் திஸ் வித் யுவர் வெயிட். அப்போ weight of a person, weight of a person, weight க்கு என்ன ஃபார்முலா சொல்லுமா, weight ங்கிறது என்னது, நம்ம நமக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும், சோ அது வந்து என்ன பண்ணுது, அது மேல ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் போது அது இதா மாறுது, weight ஆ மாறுது. The unit of weight is what, newton. Weight ஓட unit என்ன, newton. நம்ம என்ன சொல்றோம், நான் இவ்வளவு weight இருக்கு, இத்தனை கிலோ அப்படின்னு சொல்றோம், that's wrong. The unit of weight is newton, 10th படிச்சிருப்பீங்க கம்பாரிசன்ல, மாஸ் அண்ட் weight. ஓகேவா, எஸ். சோ அப்ப weight ஓட யூனிட் நியூட்டன்னா ஃபோர்ஸ் ஓட யூனிட் நியூட்டன் தானே. அப்ப ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, mg, அதே ஃபார்முலா தான் weight க்கும். g ஓட வேல்யூ என்ன தெரியுமா, 9.8. ஆக்சுவலி g ஓட வேல்யூ 9.8 ms பவர் மைனஸ் 2. நிறைய இடங்களை வந்து ரவுண்ட் பண்ணி 10 னு போட்டுருவாங்க, கால்குலேஷன் வசதியா நம்ம எக்ஸாக்டா போடுவோம். இஸ் ஈக்வல் டு m ஓட வேல்யூ, மாஸ் கொடுத்திருக்கான், எவ்வளவு கொடுத்திருக்கான், 60 kg னு கொடுத்திருக்கான் இல்லையா, மாஸ் இஸ் ஈக்வல் டு 60 kg இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். அப்ப 60 into 9.8, so which is equal to, மல்டிப்ளை பண்ணுங்க, 9.8 into 60, 6 போடுவோம், 6 8 are 48, remaining 4, 9 6 are 54, 4 58, 58, இங்க ஒரு பாயிண்ட் போடணும், ஆக்சுவலா 60 ஆ மல்டிப்ளை பண்ணுங்கிறதுனால இந்த பாயிண்ட் போயிடும், 588. சோ 588 நியூட்டன் WC கொண்டு கிடைச்சது, அவ்வளவுதான். இனி என்ன சொல்றான், கம்பேர் பண்ண சொல்றான், எது கூட, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கூட வெயிட்ட கம்பேர் பண்ண சொல்றோம். சோ த கம்பேரிசன் FE by W equal to FE வேல்யூ பாருங்க, 2.304 into 10 power 24. இந்த பார்த்து கண்டிப்பா எழுதணும், கேட்டிருக்காங்க கம்பாரிசன்,
by weight 588. So idha vandu neenga correct ah divide panninga appadina enna answer varuna 3.9 appdin kuduthirupanga unga textbook la the key kudukala new edition la kuduthirukanga okay va so the correction panni kuduthirupanga 3.9 kuduthirupanga actual value divide pannumbod 3.91 into 10 power 21 so rendoda unit enadhu newton so unit vandu cancel ratio ki unit varadhu appa idhu enna theriyudhu appadina electrostatic force namma weight ah vida I mean gravitational force ah vida eppadi irukku ரொம்ப அதிகம் அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் டூ ஹை ஓகேவா அது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸா இருந்தாலும் சரி அட்ராக்டிவ் ஃபோர்ஸா இருந்தாலும் சரி அவங்களுக்கு இடையில வந்து அது ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சோ அது முக்கியமான ப்ராப்ளம் சோ தயவு செஞ்சு நல்லா தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க ஓகேவா தேங்க்யூ